ரஜினியால கடனாளியான தனுஷ் கடனாளிக்க என்ன பண்ணாருன்னு தெரியுமா அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட தினசேவல் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம எஃபே பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நடிகர் தனுஷ் அவரோட அப்பா கஸ்தூரி ராஜா இயக்கத்துல தொள்ளுவதோ படத்தின் மூலமா சினிமாவில் ஹீரோவா அறிமுகமானாரு அவரோட சகோதர செல்வராகவன் இயக்கத்துல அடுத்தடுத்து ஹிட் படங்களை கொடுத்து ஒரு நடிகனுக்கான அங்கீகாரத்தை பெற்று தன்னோட கடினமான உழைப்பால மிகப்பெரிய உச்சத்துக்கு வந்தவர் நடிகர் தனுஷ் இதுக்கப்புறமா சுந்தமா படம் தயாரிக்க முடிவு செஞ்சு தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கினார் தனுஷ் ஒய்ஃப் ஐஸ்வர்யா இயக்குனர் ஆசையை நிறைவேற்றக்கூடிய வகையில அவரோட இயக்கத்துல சுந்தமா தயாரிச்சு தனுஷ் த்ரீ படம் மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சு தனுஷுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திச்சு இருந்தும் தனுஷ் நடிப்புல அடுத்தடுத்து வெளியான படம் வெற்றி பெற்று லாபத்தை கொடுத்தது இடையில ஒரு சில படங்கள் தோல்வியை தழுவி நஷ்டத்தை ஏற்படுத்தினாலும் பெருசா எதுவும் பாதிப்பு தனுஷ்க்கு கொடுக்கவே இல்லை இந்த நிலையில கலைப்புள்ளி தானு தயாரிப்புல இயக்குனர் ரஞ்சித் இயக்கத்துல ரஜினிகாந்த் நடிப்புல வெளியான படம் கபாலி இந்த படம் சிறிய பட்ஜெட் படமாக இருந்தாலும் வாங்கி கொடுத்தது ரஜினிகாந்தி முடிவு கபாலி படம் இயக்குனர் ரஞ்சித்தோட கபாலி மாதிரி ஒன்னு தன்னோட தயாரிப்புல எடுக்க ஒப்பந்தம் செஞ்சு ரஜினி கிட்ட கால் வாங்கி படத்தையும் தொடங்கி இருக்கிறார் தனுஷ் இந்த நிலையில படம் வெளியாகி எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்கல அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட தயாரிப்பு பல தனுஷுக்கு மிகப்பெரிய நஷ்டத்தையும் ஏற்படுத்திச்சு இதனால கடன் சுமைக்கு ஆளான தனுஷ் மாமனாரை நம்பி பெரிய லாபத்தை சந்திச்சிடலாம் அப்படின்னு திட்டம் போட்டு தனுஷ் மிகப்பெரிய ஏமாற்றத்தை சந்திச்சு வாங்கின கடனை எப்படி கொடுக்கறது அப்படின்னு தெரியாம கடுமையான நெருக்கடியில சிக்கி தவிச்சாரு கடன் அடைக்க தயாரிப்பாளர் தானு தயாரிப்புல தொடர்ந்து மூணு படத்துக்கு கால் ஷீட் கொடுத்து அவர்கிட்ட ஒரு குறிப்பிட்ட தொகையை வாங்கின தனுஷ் அதுக்கப்புறம் தான் வாங்கின அடைச்சிருக்கிறாரு தானு கிட்ட போட்ட ஒப்பந்தத்தின் படி அவரோட ஆகிய ரெண்டு படங்களை நடிச்சு முடிச்சுட்டாரு தனுஷ் மூணாவதா நானே வருவேன் படத்துல நடிச்சு முடிச்சிருக்கிறாரு இது சீக்கிரத்திலேயே தெரிய வர இருக்குது அது மட்டும் இல்லாம சிவகார்த்திகேயன் இன்னைக்கு தனுஷை ஓவர்டேக் பண்ணி அவரை விட சம்பளம் ஜாஸ்தியா வாங்கிக்கிட்டு இருக்கிறாரு தனுஷ் நடிப்புல கடைசியா வெளிவந்த படங்கள் தோல்வியை சந்திச்சு அவரோட மார்க்கெட் மிகப்பெரிய சரிவை சந்திச்சிருச்சு தனுஷோட சம்பளமும் குறஞ்சி போச்சு தனுஷ் நடிப்புல வெளிவர இருக்கக்கூடிய வாத்தி படத்துக்கு அவர் வாங்கின சம்பளம் பத்து கோடி அதே மாதிரி திருச்சிற்றம்பலம் படத்துக்காக தனுஷ் வாங்கின சம்பளம் பதினஞ்சு கோடி ஆனா தனுஷ் அடையாளம் காட்டின சிவகார்த்திகேயன் ஒரு படத்துக்கு வாங்கக்கூடிய சம்பளம் இருபத்தஞ்சு கோடிக்கும் மேல அப்படின்னு சொல்லப்படுது இதுக்கு முக்கியமான காரணம் பெரும்பாலான படங்கள் சிவகார்த்திகேயன் சொந்தமா தயாரிச்சு நடிக்கிறது தான் அப்படின்னு சொல்லப்படுது தன்னோட சொந்த தயாரிப்புல படம் நடிச்சு தனக்கு தானே சம்பளத்த புதுசா உயர்த்திக்கிட்டு வர்றாரு சிவகார்த்திகேயன் அதுக்கு ஏத்த மாதிரி அவர் நடிக்கக்கூடிய படங்களும் சீட்டடிச்சிருக்கு இந்த நிலையில சிவகார்த்திகேயன் பார்முலாவை கையில் எடுத்திருக்கக்கூடிய தனுஷ் பொடிப்பையன் நான் அடையாளம் காட்டினவன் என்ன பின்னுக்கு தள்ளி என்ன விட சம்பளம் அதிகம் வாங்குறான் அவனை ஓவர்டேக் செய்யறேன் பாரு அப்படின்னு தனக்கு நெருக்கமானவங்க கிட்ட சொல்லி தனுஷ் அடுத்தடுத்து தொடர்ந்து தன்னோட சொந்த தயாரிப்புல நடிக்க இருக்கிறாரு தொடர்ந்து தன்னோட சொந்த தயாரிப்புல ரெண்டு படங்கள் ஹிட் கொடுத்தா போதும் கிடுக்கிடுன்னு தன்னோட மார்க்கெட் உயர்ந்துடும் அதுக்கப்புறமா மற்ற தயாரிப்பாளர்கள் படத்துல நடிக்கிறப்போ தனக்கு டாப் நடிகர்களுக்கு இணைய அதிகரிச்சுக்கும் அப்படின்னு முடிவில் இருக்கிறாரு தனுஷ் இதை தொடர்ந்து சிவகார்த்திகேயன வீழ்த்திறதுக்கு சிவகார்த்திகேயன் எடுத்திருக்கிறார் தனுஷ் அப்படின்னு சொல்லப்படுது உங்கள் தின சேவல்